சென்னை பெருநகர காவல். புதுவண்ணாரப்பேட்டையில் வசித்து வந்த குணசுந்தரி என்பவருக்கு திருமணமாகி 7 வயது ஆண் குழந்தை உள்ள நிலையில் முதல் கணவர் இறந்துவிட்டதால் தனது உறவினரான டேவிட் ராஜீவ் என்பவரை 2வது திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் 6 மாத கர்ப்பிணியான குணசுந்தரியின் நடத்தையில் சந்தேகமடைந்த 2வது கணவர் டேவிட் ராஜீவ் கடந்த 15/11/2014 அன்று அதிகாலை தனது மனைவி குணசுந்தரி மற்றும் 7 வயது மகனை கத்தியால் தாக்கி கொலை செய்துள்ளார். இதுகுறித்து குணசுந்தரியின் சகோதரர் நித்யானந்தம் என்பவர் H5 புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பெயரில் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யப்பட்டது. H5 புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலைய காவல் குழுவினர் மேற்படி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் மேற்படி இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு 8 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த டேவிட் ராஜீவ் என்பவர் 24/5/2022 அன்று ஆந்திர மாநிலத்தில் கைது செய்யப்பட்டார். மிகச்சிறப்பாக குற்ற வழக்கில் உள்ள குற்றவாளியை கைது செய்த காவல் குழுவினரை நேரில் அழைத்து பாராட்டி பாராட்டுச் சான்றையும் வெகுமதியும் வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு சங்கர்ஜுவால் IPS அவர்கள். பாராட்டுச் சான்றையும் வெகுமதியும் பெற்றுக் கொள்கிறார் உதவி ஆய்வாளர் வி நரசிம்மன். அடுத்ததாக உதவி ஆய்வாளர் டி சிவக்குமார். அடுத்ததாக உதவி ஆய்வாளர் CB ரமேஷ் பாபு. நிறைவாக உதவி ஆய்வாளர் இ விஜயகுமார்.